شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பத்ரி சஹாபாக்களில் எவர்களின் நற்குறிப்பு முன்பு பேசப்பட்டு இருந்தனவோ அவர்களை பற்றி சில விஷயங்கள் விடுபட்டிருந்தன. அதை நான் கூறிக்கொண்டிருந்தேன், இந்த விதத்தில் இன்றும் கூறுவேன். இதற்கு பிறகு பத்ரி சஹாபாக்கள் தொடர்பாக இந்த தொடர் அல்லது நான் கூறிக்கொண்டிருந்தது முழுமையடைந்துவிடும். ஹசரத் ஆமீர் பின் ரபி தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது. அதாவது அன்னாருடைய தந்தை பெயர் ரபி பின் காப் பின் மாலிக் பின் ரபி ஆகும். அன்னாரிடமிருந்து சில அறிவிப்புகளும் கிடைக்கின்றன. அப்துல்லா பின் ஆமீர் பின் ரபி தம்முடைய தாயார் ஹசரத் உம்மே அப்துல்லா லைலா பின் அபு ஹாஸ்மா அவர்களிடமிருந்து அறிவிப்பு செய்கிறார்கள். அதாவது அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் இத்தியோபியாவிற்கு பயணம் செல்லவிருந்தோம். மேலும் ஆமீர் பின் ரபி அவர்கள் எங்களுடைய ஏதோ ஒரு வேலை தொடர்பாக எங்கோ சென்றிருந்தார்கள். ஹசரத் உமர் இணை வைப்பில் இருந்த காலமாகும் அது. அங்கு வந்திருந்தார்கள். மேலும் எனக்கு முன்பு நின்றார்கள். எங்களுக்கு அவர்கள் புறமிருந்து மிகவும் கடினமும் கஷ்டங்களும் தரப்பட்டன. அதற்கு உமர் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், உம்மே அப்துல்லாவே, என்ன பயணமா? நான் கூறினேன், ஆமாம், இறைவன் மீது ஆணையாக நாங்கள் அல்லாஹ்வின் பூமியில் செல்கின்றோம். எதுவரை என்றால் அல்லாஹ் எங்களுக்காக இதை விரிவாக்கி தருவான். நீங்கள் எங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை தந்துள்ளீர்கள், எங்கள் மீது மிக அதிக கடுமையை காண்பித்துள்ளீர்கள். அதற்கு ஹசரத் உமர் கூறினார்கள், இறைவன் உங்களுடைய பாதுகாவலனாக இருப்பானாக. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அந்த நாள் ஹசரத் உமரின் குரலில் உருக்கத்தை பார்த்தேன். இதற்கு முன்பு இவ்வாறு நான் பார்த்ததில்லை. அதற்கு பிறகு ஹசரத் உமர் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். மேலும் அவர்களுக்கு நாங்கள் அங்கிருந்து வெளியேறுவது துக்கமாக இருந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த தருணத்தில் ஹசரத் ஆமீர் அவர்கள் தம்முடைய வேலையை முடித்துவிட்டு திரும்பி வந்து விட்டார்கள். அப்பொழுது அவரிடம் நான் கூறினேன், அபு அப்துல்லாவே, என்ன, நீங்கள் தற்பொழுது உமர் மற்றும் அவருடைய உருக்கம் மற்றும் துக்கத்தை பார்த்தீர்களா என்றேன். அதற்கு ஹசரத் ஆமீர் அவர்கள் கூறினார்கள், ஹத்தாபின் கழுதை முஸ்லீம் ஆகலாம், ஆனால் எந்த நபரை இப்பொழுது நீ பார்த்தாயோ, அதாவது ஹசரத் உமரை, அவர் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹசரத் லைலா கூறுகின்றார்கள், இந்த விஷயம் ஹசரத் ஆமீர் அவர்கள் நம்பிக்கை இழந்ததன் காரணத்தினால் கூறியதாகும். அது ஹசரத் உமர் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு மற்றும் கடினம் காட்டுவதன் காரணத்தினால் உருவானதாகும். ஹசரத் அப்துல்லா பின் ஆமீர் பின் ரபி தம்முடைய தந்தையிடமிருந்து அறிவிப்பு செய்கின்றார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹ்லா போருக்கு, அதனுடைய பெயர் சிரியா அப்துல்லா பின் ஜஹஷ் ஆகும், இது பதர் போருக்கு முன்னர், அதில் எங்களை அனுப்பினார்கள். மேலும் எங்களுடன் ஹசரத் அமர் பின் சுராக்கா அவர்களும் இருந்தார்கள். சுருங்கிய வயிறு கொண்டவரும் உயரமானவருமாக இருந்தார்கள். வழியில் அவர்களுக்கு மிக அதிக பசி எடுத்தது. இதன் காரணத்தினால் அவர்கள் களைப்படைந்து விட்டார்கள். மேலும் எங்களுடன் செல்வதற்கான சக்தி அவர்களுக்கு இல்லாமலாகிவிட்டது. விழுந்தும் விட்டார்கள். பசியின் நிலை எவ்வாறானதாக இருந்தது என்றால், நாங்கள் ஒரு கல்லினுடைய துண்டை எடுத்து அவர்களுடைய வயிற்றில் வைத்து அவர்களுடைய இடுப்புடன் நன்கு இறுக்கி கட்டிவிட்டோம். அதன் பிறகு அவர்கள் எங்களுடன் பயணிக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் ஒரு அரபு கோத்திரத்திடம் சென்றோம். அவர்கள் எங்களுக்கு உபசரிப்பு செய்தனர். அதற்கு பிறகு அன்னார் எங்களுடன் நடக்க ஆரம்பித்தார்கள். மேலும் கூறினார்கள், நான் புரிந்து வைத்திருந்தேன், மனிதனுடைய கால்கள் அவருடைய வயிறை ஏந்தியவாறு செல்கின்றது. ஆனால் உண்மை என்னவென்றால், மனிதனுடைய வயிறுதான் அவருடைய கால்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றது. எப்பொழுது பசியுடைய நிலை இருக்குமோ, பட்டினியாக இருக்கும் பொழுது பலவீனமாக ஆகிவிடுகின்றான். பிறகு மனிதன் நடக்கக்கூட இயலாதவனாக ஆகிவிடுகின்றான். அதற்கு அபு ஹமாமா அறிவிக்கின்றார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தருணத்தில் ஹசரத் ஆமீர் பின் ரபி மற்றும் ஹசரத் சஹல் பின் ஹனீஃப் ஆகியோரை உளவு பார்க்க அனுப்பினார்கள். ஹிஜ்ரி 8 ஜாத்துல் சலாசில் போரில் ஹசரத் ஆமீர் பின் ரபி
அவர்களும் கலந்து கொண்டார்கள். மேலும் அதில் அன்னாருக்கு கையில் அம்பு பட்டது, இதனால் அவர்கள் காயமுற்றார்கள். அப்துல்லா பின் ஆமீர் தன்னுடைய தந்தை ஹசரத் ஆமீர் பின் ரபி அவர்களிடமிருந்து அறிவிப்பு செய்கின்றார்கள், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை கடந்து சென்றார்கள். அப்பொழுது இது யாருடைய கபர் என்று கேட்டார்கள். மக்கள் கூறினார்கள், இது இன்ன பெண்மணியின் கபராகும். அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இவ்வாறு ஒருபோதும் செய்யாதீர்கள். உங்களுடைய ஜனாசாவில் என்னை அழையுங்கள். பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப் நிறுத்தினார்கள். பிறகு அவருடைய ஜனாசா தொழுகையை தொழுதார்கள். அங்கே கபருக்கு அருகில் அப்துல்லா பின் அம்ர் அறிவிக்கின்றார்கள், அவர்களுடைய தந்தை ஹஸ்ரத் அமீர் பின் ரபி அவர்கள் கூறினார்கள், எப்பொழுதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஏதாவது ஒரு படையுடன் அனுப்புவார்களோ அப்பொழுது எங்களிடம் பயணப்பொருளாக ஒரு பேரித்த பழத்தின் பெரிய பை மட்டுமே இருக்கும். படையினுடைய தளபதி எங்களுக்கு இடையில் கையளவு பேரித்தம்பழத்தை விநியோகம் செய்வார்கள். மேலும் சிறிது சிறிதாக ஒரு பேரித்தம்பழம் என்ற நிலையை அடைந்து விடுவோம். பிறகு சிறிது சிறிதாக அவையும் முடிந்துவிடும். அப்பொழுது ஒரு பேரித்தம்பழம் ஒரு நபருக்கு கிடைக்கும். ஹஜ்ரத் அப்துல்லா கூறுகின்றார்கள், அதாவது நான் கேட்டேன், அப்பா, ஒரு பேரித்தம்பழம் எவ்வாறு போதுமானதாக இருக்கும்? வயிறு எவ்வாறு இதிலிருந்து நிரம்பும்? அவர்கள் கூறினார்கள், அன்பு மகனே, இவ்வாறு ஒருபோதும் கூறாதே. ஏனென்றால் அதனுடைய தைரியம் எங்களுக்கு எப்பொழுது தெரிந்தது என்றால் அது இல்லாமல் இருந்த அந்த தருணத்தில்தான். ஒரு பேரிச்சம்பழத்தின் மகத்துவம் என்ன என்று பசியுடன் இருப்பவரிடம் கேட்டுப்பார். ஹசரத் உமர் அவர்கள் தம்முடைய ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஹைபர் பகுதியிலிருந்து யூதர்களை வெளியேற்றினார்கள். அப்பொழுது ஹுரா பகுதியின் நிலங்கள் எவர்களுக்கெல்லாம் அன்னார் பிரித்து வழங்கினார்களோ அதில் ஹசரத் ஆமீர் பின் ரபி அவர்களும் அடங்குவார்கள். ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபியா சென்ற பொழுது இது டமஸ்கஸின் அருகில் உள்ள ஒரு ஊராகும். ஹசரத் ஆமீர் அவர்கள் அன்னாருடன் இருந்தார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அதில் ஹசரத் உமர் அவர்களின் கொடி ஹசரத் ஆமீர் அவர்களிடம் இருந்தது. இதுபோன்று ஹசரத் உஸ்மான் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக சென்ற பொழுது ஹசரத் ஆமீர் அவர்களை மதீனாவில் தம்முடைய பொறுப்பாளியாக நியமித்திருந்தார்கள். உள்ளூர் தலைவராக நிர்ணயித்திருந்தார்கள். அன்னார் அவர்களுடைய வஃபாத்து தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. சிலருடைய பார்வையில் அன்னாருடைய வஃபாத் ஹசரத் உஸ்மான் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் நடந்தது. சிலருடைய கூற்றின்படி 32 ஹிஜ்ரியில் ஏற்பட்டது. இருப்பினும் சிலருடைய பார்வையில் 33 ஹிஜ்ரி என்று சொல்லப்படுகின்றது. சிலர் 36 ஹிஜ்ரி என்கின்றனர். மேலும் சிலர் 37 ஹிஜ்ரி என்கின்றனர். அல்லாமா இப்னு அசாக்கிர் தம்முடைய கருத்துப்படி 32 ஹிஜ்ரி என்கின்ற அறிவிப்பு மிக சரியானது என்கின்றார். அன்னார் வஃபாத் தொடர்பாக அறிவிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளதாவது, ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் ஷஹாதத்திற்கு பிறகு அன்னார் தம்முடைய வீட்டிலேயே தங்கியிருந்தார்கள். எதுவரை என்றால் மக்களுக்கு அவர்கள் தொடர்பாக எந்த செய்தியும் கிடைக்கப்பெறவில்லை. அன்னாருடைய ஜனாசா வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது. அப்துல்லா பின் ஆமீர் தன்னுடைய தகப்பனார் ஹசரத் ஆமீர் பின் ரபி அவர்களிடமிருந்து அறிவிப்பு செய்கின்றார்கள். அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நபர் பனு ஃபஸாராவின் ஒரு பெண்ணை 2 காலனிகள் மஹர் நிர்ணயம் செய்து நிக்கா செய்தார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நிக்காவை ஆகுமானது என்று அங்கீகாரம் வழங்கினார்கள். அதாவது மஹர் நிர்ணயம் சாதாரணதாக இருந்தது, அது நிர்ணயிக்கப்பட்ட பொழுது ஆகுமானதாகும். அப்துல்லா பின் ஆமீர் தன்னுடைய தந்தை ஹசரத் ஆமீர் பின் ரபி அவரிடமிருந்து அறிவிப்பு செய்கின்றார்கள். அதாவது அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் பொழுது தம்முடைய ஒட்டகத்தின் மேல் அமர்ந்தவாறு இரவில் நஃபில் தொழுததாக கண்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒட்டகம் எந்த பக்கத்தை பார்த்தவாறு செல்கின்றதோ அந்த பக்கமே முகம் திருப்பியிருந்தார்கள். பயணத்தில் சவாரியின் முகம் எந்த பக்கமாக இருக்கின்றதோ அந்த பக்கமே முகம் காண்பித்தவாறு தொழுவது ஆகுமானதாகும். ஹஜ்ரத் ஆமீர் பின் ரபி அறிவிக்கின்றார்கள், நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு இரவில் பயணம் மேற்கொண்டேன். நாங்கள் ஓர் இடத்தில் இறங்கினோம். அப்பொழுது ஒரு நபர் கற்களை ஒன்று சேர்த்தார். மேலும் தொழுகைக்கான இடம் தயார் செய்தார்கள். அதில் தொழுகையை மேற்கொண்டோம். காலையில் தெரிந்தது எங்களுடைய முகம் கிபுலா பக்கம் இல்லை, மாறாக எதிர்பக்கமாக இருந்தது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினோம், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் இரவில் கிபுலாவை விட்டுவிட்டு தொழுகையை மேற்கொண்டுள்ளோம். இதன் மீது கூறினார்கள், அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கியுள்ளான், அதாவது
வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு ஃபைனமா தவல்லு ஃபஸம்ம வஜ்ஹல்லா. கிழக்கும் மேற்கும் அல்லாஹுவுக்கே உரியனவாகும், ஆகையால் நீங்கள் எந்த பக்கத்தில் முகம் திருப்புகின்றீர்களோ அங்கு அல்லாஹுவை காண்பீர்கள். அதாவது தவறாக புரிதலின் காரணத்தினால் இது நடந்தது என்றால் அதில் எவ்விதமான தவறும் இல்லை. ஹஜ்ரத் ஆமீர் பின் ரபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறியது, அதாவது இந்த வசனம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தது எனக்கு புரிய வைப்பதற்காக சொன்னதாக இருக்கலாம், அந்த தருணத்தில் இறங்கியது என்பது கட்டாயமில்லை. எவ்வாறு இருப்பினும் இது ஒரு அறிவிப்பாகும். இது ஹலியத்துல் அவுலியாவில் உள்ளது. ஹஜ்ரத்து ஆமீர் பின் ரபி அறிவிக்கின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது எவர் ஒரு முறை தரூது ஓதுவாரோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை அமைதியை அனுப்புவான். ஆகையால் என் மீது குறைவான தரூது ஓதுவது அல்லது அதிகமான தரூது அனுப்புவதா என்பது உங்களுடைய விருப்பமாகும். மேலும் ஒரு அறிவிப்பில் வந்துள்ளது, ஹஜரத் ஆமீர் பின் ரபி அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த அடியார் என் மீது சாந்தி அமைதிக்கான துவா செய்கிறாரோ, மேலும் எப்பொழுது வரை இந்த நிலையில் இருக்கின்றாரோ, வானவர்கள் அவருக்காக அமைதிக்கான துவா செய்வார்கள். ஆகையால் அடியார் அதிகமான முறை சாந்தி சமாதானம் வேண்டி துவா வேண்டுவது, மேலும் குறைவாக வேண்டுவது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இதற்கு பிறகு அடுத்த குறிப்பு ஹஜரத்து ஹராம் பின் மல்ஹான் அவர்களுடையதாகும். ஹஜரத் ஹராம் பின் மல்ஹான் அவர்களின் சந்ததி நீண்டு செல்லவில்லை என்று வந்துள்ளது. ஹஜரத் அப்துல்லா பின் அபி தல்ஹா அவர்களிடமிருந்து அறிவிப்பு உள்ளது. அவர்கள் கூறினார்கள், ஹஜரத் அனஸ் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமா ஹஜரத் ஹராம் பின் மல்ஹான், இவர் உம்மே சலீம் அவர்களின் சகோதரர் ஆவார்கள், 70 சவாரிகளுடன் பனு ஆமீரை நோக்கி சென்றார்கள். மேலும் ஆமீர் பின் துஃபைல் இணை வைப்பவர்களின் தலைவனாவான். அவன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு 3 விஷயத்தில் ஒன்றை ஏற்றுக்கொண்டான். அவன் கூறினான், நகர மக்கள் உங்களுடையவர்கள் ஆவார்கள், மேலும் கிராமவாசிகள் என்னுடையவர்கள் ஆவார்கள், அல்லது நான் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களுடைய பிரதிநிதியாவேன், இல்லை என்றால் 2000 ஹத்ஃபான் நபர்களை அழைத்து கொண்டு உங்கள் மீது தாக்குதல் தொடுப்பேன். ஆமீர் ஒரு பெண்ணின் வீட்டில் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டான். ஆலே ஜுலூலின் ஒரு பெண்ணுடைய வீட்டில் ஒட்டகத்திற்கு வந்த அதே கட்டிகளுடைய நோயாகும் என்று கூறியவாறு தன்னுடைய குதிரையை அழைத்து வர சொன்னான். அதில் சவாரி செய்தான், மேலும் தன்னுடைய குதிரையின் முதுகிலேயே இறந்து விட்டான். இறுதியில் அவனுடைய விளைவு தொடர்பாக அவர்கள் ஆரம்பத்திலேயே குறிவிட்டார்கள். பிறகு அறிவிப்பில் வந்துள்ளது, இந்த கோத்திரம் தொடர்பாகவும் சொல்லப்பட்டுள்ளது, அதாவது ஹசரத் உம்மே சலீமின் சகோதரர் ஹசரத் ஹராம் பின் மல்ஹான் ஒரு கால் ஊனமுற்ற நபர், மேலும் வேறு ஒரு நபர் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர் ஆவார். தன்னுடன் அழைத்து கொண்டு பனு ஆமீரை சந்தித்தார். ஹராம் அவர்கள் அந்த இருவரிடமும் கூறினார்கள், நீங்கள் அருகில் இருங்கள், நான் அவர்களிடம் செல்கின்றேன், ஒருவேளை அவர்கள் எனக்கு அமைதியை வழங்கினார்கள் என்றால் நீங்களும் வந்துவிடுங்கள், மேலும் ஒருவேளை அவர்கள் என்னை கொன்றுவிட்டார்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய தோழர்களிடம் சென்று செய்தியை சொல்லிவிடுங்கள். ஹஜ்ரத் ஹராம் அவர்கள் அமீரிடம் சென்றார்கள். கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்தியை உனக்கு சொல்வதற்காக எனக்கு நீ அமைதியை தருவாயாக என்று கேட்டார்கள். இவ்வாறு தம்முடைய பேச்சை ஆரம்பித்தார்கள். கோத்திரத்தினுடைய மக்கள் ஒரு நபருக்கு செய்கை காண்பித்தார்கள். அவன் அன்னாருக்கு பின்புறமாக வந்தான், மேலும் அவர்கள் மீது அம்பினால் தாக்கினான். அது அவர்களுடைய உடலில் ஒரு புறத்திலிருந்து மறுபுறமாக வெளிவந்தது. ஹஜ்ரத் ஹராம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் காயத்திலிருந்து வெளிவந்த இரத்தத்தை தம்முடைய கைகளில் எடுத்தார்கள், மேலும் தம்முடைய முகத்தில் தடவினார்கள். பிறகு கூறினார்கள், அல்லாஹு அக்பர் ஃபுஸ்து வ ரப்புல் காபா, அல்லாஹு அக்பர், காபாவின் இறைவன் மீது ஆணையாக நான் என்னுடைய நோக்கத்தில் வெற்றியடைந்தேன். பிறகு அந்த மக்கள் மற்ற நபர்களுக்கு பின்னால் சென்றார்கள், மேலும் அவர்களையும் கொன்றுவிட்டார்கள். மேலும் மற்ற காரிகள் மீதும் தாக்குதல் தொடுத்தனர். அவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டார்கள். ஊனமுற்ற அந்த நபர் மட்டும் விடுபட்டு விட்டார். அவர் மலையினுடைய உச்சியில் சென்றிருந்தார். அல்லாஹ் எங்கள் மீது எவ்வாறான விஷயத்தை இறக்கி இருந்தான் என்றால் அவனுடைய நினைவுகள் இடைநிறுத்தப்பட்டது. அதாவது எங்கள் புறமிருந்து எங்களுடைய சமுதாயத்திற்கு கூறிவிடுங்கள், நாங்கள் எங்களுடைய ரப்பை சந்தித்து விட்டோம், அவன் எங்களிடம் மகிழ்ச்சி அடைந்தான், மேலும் எங்களையும் மகிழ்ச்சியடை செய்தான். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நாட்கள்
ஒவ்வொரு காலையிலும் அவர்களுக்கு எதிராக துவா செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது ரால், ஜக்வான், பனு லஹ்யான் மற்றும் ஆசியா ஆகிய அவர்கள் அல்லாஹ் மற்றும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கலகம் செய்தார்கள். இது புகாரியின் அறிவிப்பாகும். மேலும் ஒன்று, அது ஹசரத் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து அறிவிப்பு உள்ளது. இது புகாரியுடைய அறிவிப்பாகும். இந்த அடிப்படையில் வில்லுக்கு பதிலாக அவர்களை ஈட்டியால் கொன்றார்கள். மேலும் வேறொரு அறிவிப்பு அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் வரை காலை தொழுகையில் பனி சலீமின் இரண்டு கோத்திரங்கள் ரால் மற்றும் ஜக்வானுக்கு எதிராக துவா செய்து கொண்டிருந்தார்கள். ஹசரத் அனஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், இதுதான் குனூத்தின் ஆரம்பமாகும். முன்பு நாங்கள் குனூத்து செய்ததில்லை. ஹஜரத் முஸ்லிஹிமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குஃபாஸ்களின் ஷஹாதத் சம்பவம் தொடர்பாக கூறும் பொழுது சஹாபாக்களின் தியாகத்தின் ஆர்வத்தை உதாரணமாக காண்பித்தவாறு கூறுகின்றார்கள், நமக்கு வரலாறு படிக்கும் பொழுது தெரிய வருகின்றது, சஹாபாக்கள் போரில் எவ்வாறு சென்றார்கள் என்றால் போரில் ஷஹீதாவது அவர்களுக்கு நிம்மதி மற்றும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கின்றது என்பது போன்று நமக்கு தெரிகின்றது. மேலும் சண்டையில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டது என்றால் அதை அவர்கள் கஷ்டம் என்று எண்ணுவதில்லை, மாறாக சமாதானம் என்று எண்ணினார்கள். ஆகையால் தான் வரலாற்றில் சஹாபாக்களின் அதிகமான சம்பவங்கள் இவ்வாறானவை நமக்கு கிடைக்கின்றன. அதாவது அவர்கள் இறைவனுடைய வழியில் கொல்லப்படுவதை தங்களுக்கு அமைதி என்று நினைத்தார்கள். உதாரணத்திற்கு அந்த ஹுஃபாஸுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுனுடைய மத்திய பகுதியின் ஒரு கோத்திரத்திற்கு தப்லீக் செய்வதற்காக அனுப்பினார்கள். அவர்களிடம் ஹராம் பின் மல்ஹான் அவர்கள் இஸ்லாத்தின் தூது செய்தியை ஆமீர் கோத்திரத்தின் தலைவன் ஆமீர் பின் துஃபைலிடம் கூறினார்கள். மேலும் மற்ற சஹாபாக்கள் பின்னால் இருந்தார்கள். ஆரம்பத்தில் ஆமீர் பின் துஃபைல் அவனுடைய தோழர்கள் நயவஞ்சகமான முறையில் அவர்களை வரவேற்றனர். இருப்பினும் அவர்கள் அமைதியாக அமர்ந்தவுடன் மேலும் தப்லீக் செய்ய ஆரம்பித்தவுடன் அவர்களுடன் சில தீயவர்கள் ஒரு அசுத்தமானவனுக்கு செய்கை செய்தான். மேலும் அதன் செய்கையை பார்த்தவுடன் ஹராம் பின் மல்ஹான் அவர்கள் மீது பின்னால் இருந்து அம்பினால் தாக்குதல் செய்தான். அன்னார் விழுந்து விட்டார்கள். விழுந்தவுடனேயே அன்னாருடைய நாவிலிருந்து தன்னை அறியாமல் மேலும் இயல்பாக வெளிப்பட்டது, அல்லாஹு அக்பர் ஃபுஸ்து பி ரப்பில் காபா, அதாவது காபாவின் ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றியடைந்தேன். பிறகு இந்த தீயவர்கள் மற்ற சஹாபாக்களையும் சுற்றி வளைத்தனர். மேலும் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தனர். இந்த தருணத்தில் ஹசரத் அபுபக்கர் அவர்களின் விடுதலை செய்யப்பட்ட அடிமை ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்கள், இவர் ஹிஜ்ரத் பயணத்தின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்தார்கள் தொடர்பாக வருகின்றது. மாறாக இவர்களை கொலை செய்த அந்த கொலையாளி பிறகு முஸ்லீமாக மாறிவிட்டார். அவர் தாம் முஸ்லீமாக மாறியதன் காரணத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார், நான் ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்களை ஷஹீதாக்கினேன். அப்பொழுது அவர்களுடைய நாவிலிருந்து இயல்பாக வெளிப்பட்டது, ஃபுஸ்து வல்லாஹ், அதாவது இறைவன் மீது ஆணையாக நான் என்னுடைய நோக்கத்தை அடைந்து விட்டேன். இந்த சம்பவங்கள் கூறுவது என்னவென்றால் சஹாபாக்களுக்கு மரணம் துக்கத்திற்கு பகரமாக மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. பிறகு ஹசரத் முஸ்லிஹிமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நஜதின் சில மக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். சரி, இந்த விஷயத்தை விட்டுவிடுகிறேன். ஹசரத் மிர்சா பஷீர் அகமது சாஹிப் அவர்களுடைய ஆதாரத்தை முன்வைக்கின்றேன். அவர்கள் இந்த சம்பவத்தை விரிவாக எடுத்துரைத்தவாறு சிறிது அதிக விளக்கத்தை முன்வைத்தவாறு எழுதுகிறார்கள். ஒரு நபர் அபு பரா ஆமிரி அரபு நாட்டின் மத்திய பகுதியில் ஒரு கோத்திரம் பனு ஆமிரின் ஒரு தலைவனாவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தான். அன்னார் மிக மென்மையாக மேலும் கருணையுடன் அவனுக்கு இஸ்லாத்தின் தூது செய்தி எட்ட வைத்தார்கள். மேலும் அவனும் வெளிப்படையாக ஆர்வம் மற்றும் கவனத்துடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையை கேட்டான். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விண்ணப்பம் வைத்தான். அதாவது என்னுடன் உங்களுடைய சில தோழர்களை நஜதிற்கு அனுப்பி வையுங்கள் என்றான். மேலும் அங்கு சென்று நஜது வாசிகளுக்கு இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைக்கலாம். மேலும் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நஜது வாசிகள் உங்களுடைய அழைப்பை ரத்து செய்ய மாட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு நஜது வாசிகள் மீது நம்பிக்கை இல்லை. அபூபரா கூறினான், தாங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் அவர்களுடைய பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் வழங்குகிறேன். இதன் அடிப்படையில் அபூபரா ஒரு கோத்திரத்தின் தலைவன் மற்றும் தாக்கம் கொண்ட நபர் ஆவார். ஆகையால் அவனுடைய சமாதான வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். மேலும் சஹாபாக்களின் ஒரு கூட்டத்தை நஜது பக்கம் அனுப்பி வைத்தார்கள். இது வரலாற்றின் அறிவிப்பாகும். புகாரியில் வந்துள்ளது. அதாவது ரால் மற்றும் ஜக்வான் கோத்திரம், இது பனு சலீம் சமுதாயத்தின் கிளைகளாகும்.
அதனுடைய சில நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு ஆஜரானார்கள். மேலும் இஸ்லாத்தை வெளிப்படுத்தியவாறு விண்ணப்பம் வைத்தார்கள். அதாவது, எங்களுடைய சமுதாயத்தில் எவர்களெல்லாம் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை எங்களுக்கு உதவி செய்வதற்காக எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். இங்கு எவ்வாறான உதவி என்பது எழுதப்படவில்லை. அதாவது, தப்லீக் தொடர்பாகவா அல்லது படை தொடர்பாகவா? இருப்பினும் அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய உதவிக்காக சில நபர்களை அனுப்பி தாருங்கள். இதன் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறு குழுவை அனுப்பினார்கள். இந்த இரண்டு அறிவிப்புகளையும் இணைக்கும் பொழுது ஒரு சூழல் வெளிப்படுகின்றது. அதாவது, ரால் மற்றும் ஜக்வான் மக்களுடன் இணைந்து ஆமீர் கோத்திரத்தின் தலைவன் அபு பரா ஆமிரி அவனும் வந்திருந்தான். அவர்கள் புறமிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசியிருந்தான். ஆகையால் வரலாற்றின் அறிவிப்பின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது, அதாவது, எனக்கு நஜது வாசிகளிடமிருந்து சமாதானம் இல்லை. மேலும் அவனுடைய பதில் இதற்கு, தாங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் அவர்களுக்கான பொறுப்பாளியாவேன். அதாவது, உங்களுடைய தோழர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது. இது எவ்வாறான விஷயத்தை நிரூபிக்கின்றது என்றால், அபு பராவுடன் ரால் மற்றும் ஜக்வானின் மக்களும் இருந்தார்கள். இதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையுற்றார்கள். வல்லாஹு அலம், அல்லாஹுவே நன்கு அறிவான். எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதம் ஹிஜ்ரி 4 முன்ஸிர் பின் அம்ர் அன்சாரி அவர்களின் தலைமையில் சஹாபாக்களின் ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் பொதுவாக அன்சார்களாக இருந்தார்கள். மேலும் எண்ணிக்கையில் 70 நபர்களாக இருந்தார்கள். மேலும் ஏறக்குறைய அனைவருமே காரி, அதாவது திருக்குர்ஆன் தெரிந்தவர்கள். இவர்கள் பகல் நேரத்தில் காட்டில் சென்று விறகுகளை ஒன்று திரட்டி அதன் மூலமாக தங்களுடைய உணவுக்கான ஏற்பாடு செய்வார்கள். மேலும் இரவின் மிக பெரும் பகுதி இறை வணக்கத்தில் கழிப்பார்கள். எப்பொழுது இந்த நபர்கள் அந்த இடத்தை அடைந்தார்களோ, அது ஒரு கிணற்றின் காரணத்தினால் பேரே மவுனா என்று பிரசித்தி பெற்றிருந்தது. அவர்களின் ஒரு நபர் ஹராம் பின் மல்ஹான். இவர் அனஸ் பின் மாலிக் அவர்களின் மாமா ஆவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறமிருந்து இஸ்லாத்திற்கான தூது செய்தியை ஆமீர் கோத்திரத்தின் தலைவர், மேலும் அபு பரா ஆமிரியின் அண்ணன் மகன் ஆமீர் பின் துஃபைல் மற்றும் அவனுடைய தோழர்களிடம் சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஆரம்பத்தில் நயவஞ்சகமாக வரவேற்றனர். ஆனால் அவர்கள் சமாதானமாக அமர்ந்தவுடன், மேலும் இஸ்லாத்தின் தப்லீக் செய்ய ஆரம்பித்தவுடன், அவர்களில் சில தீயவர்கள் ஒரு நபருக்கு செய்கை காண்பித்த இந்த பாவமற்ற ஒற்றருக்கு பின்னால் இருந்து அம்பினால் தாக்குதல் செய்தனர். அங்கேயே மாய்த்துவிட்டனர். அந்த தருணத்தில் ஹராம் பின் மல்ஹான் அவர்களுடைய நாவிலிருந்து இந்த சொற்கள் வெளிப்பட்டன. அல்லாஹு அக்பர் ஃபுஸ்து ரப்பில் காபா. அதாவது, அல்லாஹு அக்பர், காபாவின் ரப்பின் மீது ஆணையாக நான் என்னுடைய நோக்கத்தை அடைந்துவிட்டேன். ஆமீர் பின் துஃபைல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒற்றரை கொலை செய்ததுடன் நிறுத்தவில்லை. மாறாக அதற்கு பிறகு தன்னுடைய கோத்திரமான பனு ஆமீரை மீதமுள்ள முஸ்லீம் ஜமாத் மீது தாக்குதல் தொடுக்குமாறு ஏவிவிட்டான். ஆனால் அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டனர். மேலும் கூறினர், நாங்கள் அபு பராவின் பொறுப்பு ஏற்றிருக்கும் பொழுது முஸ்லீம்கள் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டோம். இதன் மீது சலீம் கோத்திரத்தின் பனு ரால் மற்றும் ஜக்வான் மற்றும் அசியா ஆகியவற்றிற்கு, அதாவது புகாரியின் அறிவிப்பின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குழுவாக வந்ததற்கு ஏற்றவாறு தன்னுடன் இணைத்து கொண்டு, மேலும் இந்த அனைத்து மக்களும் முஸ்லீம்களின் இந்த சிறிய மற்றும் ஆதரவற்ற ஜமாத்தின் மீது தாக்குதல் தொடுத்தனர். முஸ்லீம்கள் இந்த காட்டு மிராண்டித்தனமானவர்கள் தங்கள் பக்கம் வருவதை பார்த்து அவரிடம் கூறினார்கள், எங்களுக்கு உங்கள் மீது எந்த சண்டையும் இல்லை. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு வேலைக்காக வந்திருக்கின்றோம். மேலும் நாங்கள் உங்களுடன் சண்டையிடுவதற்காக வரவில்லை. ஆனால் அவர்கள் எந்த பேச்சையுமே கேட்கவில்லை. மேலும் அனைவரையுமே வாளுக்கு இரையாக்கினர். இந்த சஹாபாக்களில் எவர்களெல்லாம் அங்கிருந்தார்களோ அதில் ஒரு நபர் மட்டும் தப்பித்தார். அவர் கால் ஊனமுற்று நடப்பவராக இருந்தார். அவர் மலையின் உச்சியில் ஏறியிருந்தார். அந்த சஹாபியின் பெயர் கலாப் பின் ஜைத் ஆகும். சில அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், நிராகரிப்பவர்கள் அவர்கள் மீதும் தாக்குதல் தொடுத்தனர். இதனால் அவர்கள் காயமுற்றார்கள். மேலும் நிராகரிப்பவர்கள் அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணிவிட்டு விட்டுவிட்டார்கள். இருப்பினும் அவருடைய உடலில் உயிர் எஞ்சியிருந்தது. அவர் பிழைத்து விட்டார். எவ்வாறு இருப்பினும் சஹாபாக்களுடைய இந்த ஜமாத்தில் 2 நபர்கள், அதாவது அமர் பின் உமையா ஜம்ரி மற்றும் முன்சிர் பின் முஹம்மது, இவர்கள் அப்பொழுது ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக தங்களுடைய ஜமாத்திலிருந்து பிரிந்து இங்கும் அங்கும் சென்றிருந்தார்கள். அவர்கள் தூர
தூரத்திலிருந்து தங்களுடைய இருப்பிடத்தை பார்த்த பொழுது பறவைகளின் ஒரு கூட்டம் பறந்து கொண்டிருந்தது. அவர்கள் இந்த பாலைவன அடையாளங்களை நன்கு புரிந்தவர்களாக இருந்தார்கள். உடனடியாக புரிந்துவிட்டார்கள், ஏதோ சண்டை நடந்திருக்கின்றது. திரும்பி வந்தபொழுது அநியாயக்கார நிராகரிப்பவர்களுடைய கொலை வெறியாட்டம் அவர்கள் கண்முன் தென்பட்டது. தூரத்திலிருந்து இந்த விஷயத்தை பார்த்தவுடன் அவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள். அதாவது, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் கூறினார், நாம் இங்கிருந்து உடனடியாக தப்பித்து ஓட வேண்டும். மேலும் மதினா சென்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும். ஆனால் மற்றவர் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் கூறினார், எங்கு நம்முடைய தலைவர் முன்சிர் பின் அம்மர் ஷஹீதாகி உள்ளார்களோ இந்த இடத்திலிருந்து ஒருபோதும் நான் ஓடி செல்ல மாட்டேன் என்றார்கள். ஆகையால் அவர் முன்னேறி சென்று சண்டை போட்டார், ஷஹீதானார். மற்றவர், அவருடைய பெயர் அம்மர் பின் உமையா ஜம்ரி ஆகும், இவரை நிராகரிப்பவர்கள் பிடித்து கைதியாக்கி விட்டார்கள். மேலும் அவரையும் கொன்றுவிட்டார்கள். ஆனால் அவர் முசீர் கோத்திரத்தை சார்ந்தவர் என்று அவர்களுக்கு தெரிந்தவுடன் ஆமீர் பின் துஃபைல் அரபு நாட்டினுடைய வழக்கத்தின் அடிப்படையில் அவருடைய நெற்றியின் சில முடியை மட்டும் வெட்டி அவரை விட்டுவிட்டான். மேலும் கூறினான், என்னுடைய தாய் முசீர் கோத்திரத்தின் ஒரு அடிமையை விடுதலை செய்வேன் என்று நேர்த்தி செய்து வைத்திருந்தார்கள், நான் உன்னை அதற்கு பகரமாக விடுதலை செய்கிறேன் என்றான். அதாவது, அந்த 70 சஹாபாக்களில் வெறும் 2 பேர் தப்பித்தனர். ஒன்று இவர் அமர் பின் உமையா ஜம்ரி, மற்றவர் காபின் ஜெயிது. இவரை நிராகரிப்பவர்கள் இறந்து விட்டார் என்று எண்ணி விட்டு விட்டார்கள். பேரே மவுனா சம்பவத்தில் ஷஹீதான சஹாபாக்களில் ஹசரத் அபுபக்கரின் விடுதலை செய்யப்பட்ட அடிமை, மேலும் இஸ்லாத்தின் ஆரம்ப கால தியாகி ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்களும் இருந்தார்கள். அவர்களை ஜப்பார் பின் சல்மா என்பவன் கொலை செய்தார். பிற்காலத்தில் முஸ்லீமாக மாறிவிட்டார். மேலும் தான் முஸ்லீமாக மாறியதன் காரணத்தை எடுத்து கூறும் பொழுது கூறினார், ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்களை நான் ஷஹீதாக்கும் பொழுது அவர்களுடைய நாவிலிருந்து தன்னை அறியாமல் வெளிப்பட்ட வார்த்தை, அதாவது இறைவன் மீது ஆணையாக நான் என்னுடைய நோக்கத்தை அடைந்து விட்டேன். ஜப்பார் கூறுகின்றார்கள், நான் இந்த சொற்களை கேட்டு மிகவும் வியப்படைந்தேன். அதாவது, நான் இந்த நபரை கொன்றேன், மேலும் அவர் கூறுகின்றார் நான் என்னுடைய நோக்கத்தை அடைந்து விட்டேன், இது என்ன விஷயம்? ஆகையால் நான் பிறகு மக்களிடம் இதற்கான காரணத்தை வினவிய பொழுது எனக்கு தெரிய வந்தது, முஸ்லிம் மக்கள் இறைவனுடைய வழியில் உயிரை தருவது மிகப்பெரிய வெற்றியாக கருதுகின்றார்கள். மேலும் இந்த விஷயம் என்னுடைய இயல்பில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதாவது, இந்த தாக்கத்தின் காரணத்தினால் கடைசியாக நான் முஸ்லீமாக மாறிவிட்டேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் சஹாபாக்கள் ரஜி மற்றும் பேரே மவுனா சம்பவங்களின் செய்திகள் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் கிடைத்தது. மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதனால் கடினமான துக்கம் ஏற்பட்டது. எவ்வாறானது என்றால், அறிவிப்புகளில் வருகிறது. இது எவ்வாறான துக்கம் என்றால், இதற்கு முன்பு அவர்களுக்கு இவ்வாறு ஏற்பட்டதில்லை, மேலும் அதற்கு பிறகும் ஏற்படவில்லை. உண்மையிலேயே ஏறக்குறைய 80 சஹாபாக்கள் இவ்வாறு ஏமாற்றப்பட்டு திடீரென்று கொல்லப்படுதல், மேலும் சஹாபாவும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதில் பெரும்பான்மையானவர்கள் திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்களாக இருந்தார்கள். மேலும் ஏழ்மையான தன்னலமற்ற நபர்களாக இருந்தார்கள். அரபு நாட்டின் மிருகத்தனமான சடங்கு சம்பிரதாயங்களை முன்னிறுத்தியவாறு பார்த்தோமேயானால் இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி 80 மகன்களுடைய மரணத்தின் செய்தியை கேட்டதை போன்றதாகும், மாறாக அதைவிட அதிகமானதாகும். ஏனென்றால் ஒரு ஆன்மீக மனிதருக்கு ஆன்மீக உறவு நிச்சயமாக மிக அதிக நேசத்திற்குரியதாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால், ஒரு உலகவாதிக்கு உலக சொந்தம் மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றது. ஆகையால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அசம்பாவிதங்கள் கடுமையான துக்கத்தை தந்தன. இருப்பினும் இஸ்லாத்தில் எல்லா சூழலிலும் பொறுமைக்கான கட்டளை உள்ளது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதினார்கள். மேலும் இந்த வார்த்தைகளை கூறி அமைதியாகி விட்டார்கள். அதாவது, ஹாசா அமலு அபிபரா வகது குந்து லிஹாசா காரிஹன் முத்தஹூஃபா. அதாவது, இது அபுபராவின் வேலையின் விளைவாகும், இல்லையென்றால் நான் இந்த மக்களை அனுப்புவதை விரும்பவில்லை. மேலும் நஜதுவாசிகளின் புறமிருந்து அச்சத்தை உணர்ந்திருந்தேன். அடுத்த குறிப்பு ஹசரத் சாத் பின் ஹவுலா அவர்களுடையதாகும். அன்னாருடைய தொடர்பு பனு மாலிக் பின் ஹசல் பின் ஆமீர் பின் லூயி கோத்திரத்தை சார்ந்ததாகும். சிலருடைய பார்வையில் அன்னார் பனு ஆமீர் சகோதர கோத்திரத்தை சார்ந்தவர். அன்னார் பாரசீக வம்சத்தை சார்ந்தவர் ஆவார்கள். அவர்கள் யமனில் குடிபெயர்ந்தார்கள். ஆமீர் பின் சாத் தம்முடைய தந்தை சாத் பின் வக்காஸ் அவர்களிடம் இருந்து அறிவிப்பு செய்கின்றார்கள். அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா சந்தர்ப்பத்தில் என்னை நலம் விசாரித்தார்கள். இந்த நோய்வாய் தருணத்தில் நான் மரணத்தின் அருகில் சென்று விட்டேன். நான் வினவினேன்,
அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய கஷ்டம் எந்த எல்லைக்கு சென்று விட்டது என்பதை தாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் செல்வந்தனாக இருக்கின்றேன். மேலும் என்னுடைய வாரிசாக என்னுடைய ஒரு மகளை தவிர வேறு யாரும் இல்லை. நான் என்னுடைய செல்வத்தின் மூன்றில் இரண்டு பங்கை சதக்கா செய்து விரட்டுமா என்றேன். அன்னார் இல்லை என்றார்கள். அவர்கள் கூறினார்கள், நான் வினவினேன், பாதியை சதக்கா செய்யட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றார்கள். மூன்றில் ஒரு பகுதி செய்யுங்கள், மேலும் மூன்றாவது பகுதியும் அதிகமாகும். பிறகு கூறினார்கள், உங்களுடைய வாரிசுகளை நல்ல நிலையில் விட்டு செல்லுங்கள். தேவையுடையவர்களாக மக்கள் முன்பு கையேந்தி திரிய விட்டு செல்வதை விட சிறந்ததாகும். மேலும் நீங்கள் இறைவனுடைய விருப்பத்தை நாடியவாறு செலவு செய்தால் அதற்கான நற்கூலி வழங்கப்படும். எதுவரை என்றால் உங்களுடைய மனைவியின் வாயிலிடும் ஒரு கவளம் உணவுக்கான நற்கூலியும் வழங்கப்படும். கூறுகின்றார்கள், நான் வினவினேன், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்ன நான் என்னுடைய தோழர்களிலிருந்து பின்தங்கி விடுவேனா? இங்கு நான் மறைந்து விடுவேனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பின்தங்கிவிட மாட்டீர்கள். ஆனால் என்ன நல்ல செயல்கள் செய்கின்றீர்களோ இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹுவின் விருப்பத்தை நாடுகின்றீர்கள் என்றால் நீங்கள் அதன் மூலமாக படித்தரம் மற்றும் உயர்வு அடிப்படையில் மேலும் இருப்பீர்கள். மேலும் நீங்கள் பின்தங்கி விடுவீர்கள் என்று அல்ல, அதாவது நீண்ட ஆயுள் வழங்கப்படுவீர்கள். எதுவரை என்றால் சமுதாயங்கள் உங்களிடமிருந்து பயனடையும், மேலும் சில மற்ற நஷ்டங்களையும் அடைவீர்கள். கூறினார்கள், இறைவா, என்னுடைய சஹாபாக்களின் ஹிஜ்ரத்தை ஏற்றுக்கொள்வாயாக. மேலும் அவர்களை குதிகால்களை காண்பித்தவாறு செல்பவர்களாக ஆக்காதிருப்பாயாக. ஆனால் சாது பின் ஹவுலா அறிவிப்பவர் கூறுகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகு மக்காவிலேயே மரணமடைந்து விட்டார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாது பின் ஹவுலா அவர்களுக்காக வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். அதாவது அவர்கள் மக்காவில் மரணமடைந்தார்கள். இது எதனால் என்றால், எவர் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தாரோ அவர்கள் திரும்பி செல்வது அல்லது அங்கு ஹஜ் மற்றும் உம்ரா செய்வதை விட அதிக நாட்கள் நிற்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. இஸ்மாயில் பின் முஹம்மத் பின் சாத் அவர்களிடமிருந்து அறிவிப்பு உள்ளது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாயிப் பின் ஆமீர் அல் காரி அவர்களுக்கு கட்டளை வழங்கினார்கள். அதாவது சாத் பின் ஹவுலா அவர்கள் மக்காவில் மரணமடைந்தார்கள் என்றால் அவர்களை மக்காவில் அடக்கம் செய்ய வேண்டாம். மேலும் ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜரத் சாத் பின் அபி வக்காஸ் தொடர்பாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவேளை இவர் மக்காவில் மரணமடைந்து விட்டார் என்றால் அவரை மக்காவில் அடக்கம் செய்ய வேண்டாம். ஹஜரத் சாது பின் ஹவுலா அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா தருணத்தில் மரணமடைந்து விட்டார்கள். அவர்களுடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நீண்ட காலமாகவில்லை, அவர்களுடைய மனைவிக்கு பிரசவமானது, குழந்தை பிறக்கும் நேரமானது. மரணத்திற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு குழந்தை பிறந்து விட்டது. அறிவிப்பில் வருகின்றது, 25 இரவுகள் அல்லது இதைவிட குறைவான நேரத்தில் பிரசவமானது. எப்பொழுது அவர்கள் தூய்மையானார்களோ அப்பொழுது அவர்கள் நிக்காவிற்கான அழைப்பு கொடுப்பவர்களுக்காக தன்னை அலங்கரித்தார்கள். அவர்களிடம் பனி அப்துத்தாரின் அதாவது அபு சனாபில் பின் புகூக்கன் ஒரு நபர் ஆவார். அவர் கூறினார், என்ன விஷயம், உன்னை அலங்கரித்தவாறு பார்க்கின்றேன், என்ன உனக்கு நிக்கா செய்வதற்கான எண்ணம் இருக்கின்றதா? அல்லாஹ் மீது ஆணையாக உன் மீது 4 மாதம் 10 நாள் கழியும் வரை நீ நிக்கா செய்ய முடியாது என்றார். சபி கூறுகின்றார், அந்த நபர் எப்பொழுது இந்த விஷயத்தை என்னிடம் கூறினாரோ அந்த மாலை நேரத்தில் உடை அணிந்தேன். மேலும் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். மேலும் இது தொடர்பாக அவர்களிடம் வினவினேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக தீர்ப்பு வழங்கினார்கள். அதாவது நான் பிரசவமாகிவிட்டேன், ஆகையால் ஹலாலாகிவிட்டேன். மேலும் எனக்காக வழிகாட்டல் வழங்கினார்கள், நீ விரும்பினால் திருமணம் முடித்து கொள்ளலாம் என்றார்கள். சில விவகாரம் தொடர்பாகவும் இதிலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்கின்றது. அதற்கு அபுல் ஹீசம் பினில் தைஹான் அவர்கள் பற்றியதாகும். அவர்களுடைய சகோதரருடைய பெயர் ஹசரத் உபைத் பின் உபைது ஹசரத் அத்தீக்கு பின்னில் தைஹான் ஆகும். இவர் உஹது போரில் கலந்து கொண்டார். ஹசரத் அபுல் ஹீசம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினார்கள், ஒரு அறிவிப்பில் வருகிறது, அதாவது நான் முதல் முதலாக பையத் செய்த நபராவேன். நாங்கள் எவ்வாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பையத் செய்வது என்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பனி இஸ்ராயில்கள் மூசாவிடம் எந்த விஷயத்தில் பையத் செய்தார்களோ அதன் அடிப்படையில் என்னிடம் நீங்கள் பையத் செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அபுல் ஹீசம் மற்றும் உசைத் பின் ஹுசைர் அவர்களை பனி அப்துல் அஷ்அல் மீது தலைவராக நியமித்தார்கள்.
போரின் பொழுது அன்னார் இரண்டு வாள்களை தொங்க விடுவார்கள். இதன் காரணத்தினால் அன்னார் ஜுஸ் சைஃபைன் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அகமது சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், சஃபைன் போரின் பொழுது ஹசரத் அலி தரப்பிலிருந்து போரிட்டார்கள், மேலும் ஷஹாதத்து பெற்றார்கள். பிறகு ஹசரத் ஆசிம் பின் சாபித் அவர்களுடைய குறிப்பு ஆகும். ஹசரத் ஆசிம் அவர்களின் ஒரு மகன் முகமது ஆவார். இவர் ஹிந்து பின்த் மாலிக் அவர்கள் மூலமாக பிறந்தவராவார். ஹசரத் இமாம் ராசி அவர்கள் உஹது போரில் எந்த மக்கள் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தார்களோ அவர்கள் தொடர்பாக ஒரு வசனத்தில் ஹசரத் நான்காவது ஹலீஃபா அவர்களும் கூறியுள்ளார்கள். அதாவது ஹசரத் இமாம் ராசி அவர்கள் சில 14 நபர்கள் தொடர்பாக உறுதியான சாட்சி பகிர்ந்திருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொருவருடைய பெயரையும் கூறி இவர்கள் இருந்தார்கள் என்றார்கள். மேலும் இவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த சூழலிலும் விட்டு செல்லவில்லை. இந்த பெயர்களில் எவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றனவோ அதில் முஹாஜிர்களின் எண்ணிக்கையில் ஹசரத் அபுபக்கர், ஹசரத் அலி, ஷியா கூறுகின்றார்கள் ஹசரத் அலி மட்டும்தான் இருந்தார். ஆனால் ஹசரத் அபுபக்கர், ஹசரத் அலி மற்றும் ஹசரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், மேலும் ஹசரத் சாத் பின் அபி வக்காஸ், ஹசரத் தல்ஹா பின் உபைதுல்லா மற்றும் ஹசரத் அபு உபைதா பின் ஜரா மற்றும் ஹசரத் ஜுபைர் பின் அவாம் ஆவார்கள். அன்சார்களிலிருந்து ஹுபாப் பின் முன்சிர், ஹசரத் அபு துஜானா, ஹசரத் ஆசிம் பின் சாபித், ஹசரத் ஹாரிஸ் பின் சமா ஆவார்கள். ஹசரத் சஹல் பின் ஹனீஃப் மற்றும் உசைத் பின் ஹசீர் அவர்களும் இருக்கலாம். ஹசரத் சாத் பின் மாஸ் போன்றவர்களும் ஆவார்கள். மேலும் குறிப்பில் வருகிறது, 8 நபர்கள் மரணத்தின் மீது சத்தியம் செய்திருந்தார்கள். அதில் 3 பேர் முஹாஜிரின், மேலும் 5 அன்சார்கள் ஆவார்கள். மேலும் இதில் ஒரு வியப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால், அவர்களில் ஒருவர் கூட ஷஹீதாகவில்லை. அல்லாஹு தாலா அசாதாரண முறையில் அவர்களை பாதுகாத்து காண்பித்தான். பிறகு அடுத்த குறிப்பு ஹசரத் சஹல் பின் ஹனீஃப் அன்சாரி அவர்களுடையதாகும். ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து அறிவிப்பு உள்ளது. அதாவது பதர் போரின் தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 100 ஒட்டகம் மேலும் 2 குதிரைகள் இருந்தன. அதில் ஒன்றன் மீது ஹசரத் மிக்தாத் பின் அஸ்வத் சவாரி செய்தார்கள். மற்றொன்றின் மீது ஹசரத் முசப் பின் உமைர் மற்றும் ஹசரத் சஹல் பின் ஹனீஃப் சவாரி செய்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் வழியில் இந்த ஒட்டகங்களில் மாறி மாறி பயணம் மேற்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசரத் அலி மற்றும் ஹசரத் முர்சத் பின் அபி முர்சத் கன்வி, இவர் ஹசரத் ஹம்சா பின் அப்துல் முத்தலிபின் தலைவராவார். இவர்கள் அனைவரும் மாறி மாறி ஒரு ஒட்டகத்தில் சவாரி செய்தார்கள். உஹதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்த நபர்கள் அவர்களில் ஹசரத் சஹல் பின் ஹனீஃப் அவர்களுடைய குறிப்பு கிடைக்கின்றது. எஸ்யர் பின் அம்ரு அவரிடமிருந்து ஒரு அறிவிப்பு உள்ளது. அதாவது ஒருமுறை நான் ஹசரத் சஹல் பின் ஹனீஃப் அவர்களை சந்தித்தேன். மேலும் அவர்களிடம் வினவினேன், ஃபிர்கா ஹரூரியா அதாவது ஹாரிஜிகள் தொடர்பாக ஏதாவது ஒரு ஹதீஸ் கூறுங்கள். இவர்கள் தம் சம்பந்தமாக தாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து கேட்டது. அவர்கள் கூறினார்கள், நான் உங்களிடம் இது மட்டும் கூறுகிறேன், அதாவது நான் என்ன கேட்டேனோ அதைவிட அதிகமாக ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயம் தொடர்பாக கூறினார்கள், அது இங்கிருந்து வெளிப்படும். மேலும் அவர்கள் ஈராக்கின் பக்கம் செய்கை காண்பித்தார்கள். அந்த மக்கள் திருக்குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அவர்களுடைய தொண்டைக்கு கீழ் அது இறங்காது. அந்த மக்கள் மார்க்கத்திலிருந்து எவ்வாறு வெளியேறி விடுவார்கள் என்றால், அம்பு தனது குறியிலிருந்து எவ்வாறு தப்பி விடுகின்றதோ அதுபோன்று. அறிவிப்பாளர் கூறுகின்றார், நான் அவரிடம் வினவினேன், என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது அடையாளம் கூறியிருக்கின்றார்களா? அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், நான் கேட்டது என்னவோ அதிலிருந்து சிறிது அதிகமாக கூட சொல்ல மாட்டேன். நான் என்ன கேட்டேனோ அதை உன்னிடம் கூறிவிட்டேன். இதிலிருந்து நீங்கள் கணித்து கொள்ளுங்கள். ஆமிர் பின் ஜயீதிடமிருந்து அறிவிப்பு உள்ளது. அதாவது ஹசரத் அலி அவர்கள் ஹசரத் சஹல் பின் ஹனீஃப் அவர்களின் ஜனாசா தொழுகையை தொழ வைத்தார்கள். மேலும் அதற்கு 5 தக்பீர்கள் கூறினார்கள். இது எவ்வாறான தக்பீராகும் என்று மக்கள் வினவினார்கள். அதற்கு ஹசரத் அலி அவர்கள் கூறினார்கள், இவர் சஹல் பின் ஹனீஃப் ஆவார், பதர் சஹாபி ஆவார். மேலும் பதர் தோழர்கள் பதர் அல்லாத மற்ற நபர்கள் மீது மகத்துவம் பெற்றவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய மகத்துவம் தொடர்பாக உங்களுக்கு விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என்பதற்காக அதிகமான தகவல்கள், அவர்களுடைய மகத்துவம் சம்பந்தமாக உங்களுக்கு விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என்பதற்காக அதிகமான தக்பீர்கள் கூறினேன் என்றார்கள். பிறகு ஹசரத் ஜப்பார் பின் சஹர் அவர்களின் நற்குறிப்பு, பனு தே கோத்திரத்திற்கு ஹசரத் அலி அவர்கள் தலைமையில் ரபியுல் ஆஹிர் 9 ஹிஜ்ரியில் போர் நடந்தது. இது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அலி அவர்களுடன் 150 நபர்களை கொண்ட படையை பனு தேயின் ஃபலஸ் சிலையை உடைப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள்.
பனு தே பகுதி மதினாவிலிருந்து வடமேற்கில் உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போருக்காக ஹஜ்ரத் அலி அவர்களிடம் கருப்பு நிறத்தில் ஒரு கொடியை தந்தார்கள். மேலும் வெள்ளை நிறத்தில் ஒரு சிறிய கொடியையும் தந்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் காலை நேரத்தில் ஹத்தீம் வாசிகள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். மேலும் அவர்களுடைய ஃபலஸ் சிலையை அழித்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் பனு தேவிடமிருந்து மிக அதிகமான போர் செல்வங்கள் மற்றும் கைதிகளை அழைத்து கொண்டு மதீனா திரும்பி வந்தார்கள். இந்த போரில் கொடி ஹஜ்ரத் ஜப்பார் பின் சஹர் அவரிடம் இருந்தது. இந்த போரின் பொழுது ஹஜ்ரத் அலி அவர்கள் தம்முடைய தோழர்களிடம் ஆலோசனை கேட்டார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் ஜப்பார் பின் சஹர் அவர்கள் கூறினார்கள், இரவில் நம்முடைய சவாரியில் நாம் பயணத்தை கழிப்போம், மேலும் காலையில் அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்போம் என்றார். ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு அன்னாருடைய ஆலோசனை விரும்பத்தக்கதாக இருந்தது. ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவரிடமிருந்து அறிவிப்பு உள்ளது. அதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடது பக்கத்தில் நான் நின்றிருந்தேன். அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பிடித்து வலது பக்கத்தில் நிறுத்தினார்கள். பிறகு ஹஜ்ரத் ஜப்பார் பின் சஹர் அவர்கள் வந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் இருவரையும் தங்களுக்கு பின்னால் நிறுத்தினார்கள். வேறு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் உமைர் பின் அபி வக்காஸ் அவர்களை அஹசன் பின் ஜயீத் ஷஹீதாக்கினான். ஆமாம், இந்த குறிப்புகள் சஹர் சம்பவமானது முடிந்துவிட்டது. ஹஜ்ரத் உமைர் பின் அபி வக்காஸ் அவர்களுடைய நற்குறிப்பு இவர்கள் தொடர்பாக அறிவிப்பில் வருகிறது. அதாவது, விடுபட்ட விஷயங்களாகும். இவர்களை அமர் பின் அப்துத் ஷஹீதாக்கினான். வேறொரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் உமைர் பின் அபி வக்காஸ் அவர்களை அஹசன் பின் சயீத் ஷஹீதாக்கினான். ஒரு அறிவிப்பு உள்ளது, சஃபர் 9 ஹிஜ்ரியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் குத்பா அவர்களுடன் 20 நபர்களை கசம் கோத்திரத்தின் ஒரு கிளை கோத்திரமான தபாலாவில் சுற்று வட்டாரத்தில் இருந்தது அனுப்பினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே முறையில் தாக்குதல் நடத்துங்கள் என்று கட்டளை வழங்கினார்கள். இந்த சஹாபாக்கள் 10 ஒட்டகங்களில் சவாரி செய்தவாறு பயணம் மேற்கொண்டார்கள். அதை மாறி மாறி பயன்படுத்தினார்கள். அவர்கள் ஒரு நபரை பிடித்தார்கள். அவரிடம் விசாரித்த பொழுது இவர்கள் முன்பு அந்த நபர் ஊமையாக ஆகிவிட்டார். மேலும் பிறகு சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் சப்தமிட்டு தமது கோத்திரத்தாரை எச்சரித்தார். அப்பொழுது அவனை அவர்கள் கொன்றுவிட்டார்கள். பிறகு கத்திபா மற்றும் அவருடைய தோழர்கள் காத்திருந்தார்கள். மேலும் அந்த மக்கள் அந்த கோத்திரத்தார் உறங்கிய போது அவர்கள் மீது மீண்டும் தாக்குதல் தொடுத்தார்கள். கடுமையான போர் நடைபெற்றது. இரண்டு பிரிவினரிலும் பலர் காயமுற்றார்கள். ஹஜ்ரத் கத்திபா அவர்கள் பல மக்களை கொன்றார்கள். மேலும் அவருடைய கால்நடைகள், ஆடுகள் மற்றும் பெண்களை மதீனாவிற்கு கொண்டு வந்தார்கள். ஹும்ஸ் எடுக்கப்பட்ட பிறகு ஒரு பங்கில் 4 ஒட்டகங்கள் கிடைக்கப்பட்டன. அப்பொழுது ஒரு ஒட்டகம் 10 ஆடுகளுக்கு நிகராக இருந்தது. இமாம் பகுவி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜரத் உக்பா பின் ஆமீர் அவரிடமிருந்து எந்த ஹதீதையும் அறிவிக்கப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் இங்கு இந்த சஹாபாக்கள் பற்றிய குறிப்பு நான் கூற விரும்பியிருந்தது அது நிறைவு பெற்றது. இதன் பிறகு 1, பாகிஸ்தான் அகமதிகள் தொடர்பாக துவாவுக்காக கூற விரும்புகிறேன். அவர்கள் மீது இருக்கின்ற கடுமையான நிலைகளை அல்லாஹ் அங்கு லேசாக மாற்றுவானாக. நீதியை நிலைநாட்டுபவர்கள், சட்டத்தை இயற்றுபவர்கள், அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் பெயரில் அநீதி இழைப்பவர்களுக்கு அல்லாஹ் அறிவை வழங்குவானாக, அல்லது அவர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. 2, புர்கினா ஃபாசோவுக்காக துவா செய்யுங்கள். அங்கும் கடுமை நிலவுகிறது. இப்போதும் பயங்கரவாதிகள் கடுமையை விரும்புகின்றவர்கள். அவர்களின் செயல் அவ்வாறே உள்ளது. அல்லாஹ் மற்றும் ரசூலின் பெயரில் அநீதி இழைக்கின்றனர். பிறகு மத்திய கிழக்கு நாடுகளின் மக்களுக்காகவும் அங்கும் சில அரசு அதிகாரிகள் அல்லது நீதிமன்றங்கள் இருக்கின்றன. தவறான விதத்தில் அநீதி இழைக்கின்றார்கள். அல்லாஹ் அனைவரையும் தமது பாதுகாப்பில் வைப்பானாக. குறிப்பாக துவாக்களின் மீதும் சதக்காக்களின் மீதும் அதிக கவனம் அழுத்தமும் கொடுங்கள். குறிப்பாக துவாக்களின் மீதும் சதக்காக்களின் மீதும் அதிக கவனமும் அழுத்தமும் கொடுங்கள். அல்லாஹ் எதிரிகளின் தீங்கிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக. இதன் பிறகு ஜும்மா தொழுகைக்கு பிறகு சில ஜனாசா காயிப் தொழ வைப்பேன். அவர்களை பற்றி கூறிவிடுகிறேன். இங்கு முதல் குறிப்பு மதிப்பிற்குரிய முகமது ரஷீத் சாஹிப் ஷஹீத் பற்றியதாகும். இவர் கட்ரியாலா குஜராத் மாவட்டம் சௌத்ரி பஷாரத் அகமது சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். இவரை 2 அகமதியத்தின் எதிரிகள் அவருடைய வீட்டிற்கு வந்து 19 பிப்ரவரி அன்று ஃபயரிங் செய்து ஷஹீதாக்கிவிட்டனர். இந்நாள் இல்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிவூன். ஷஹாதத்தின் போது அவர்களின் வயது 70 விட அதிகமாக இருந்தது. தகவலின் அடிப்படையில் மதிப்பிற்குரிய முகமது ரஷீத் சாஹிப் குஜராத் மாவட்டம் கட்ரியாலாவில் உள்ள தமது வீட்டில் தனிமையில் இருந்தார்கள். அங்கு தமது பகுதி மக்களின் வசதிக்காக இலவச ஹோமியோபதி மருத்துவ முகாமை நிறுவியிருந்தார்கள். இதிலிருந்து கிராமம்
அதன் சுற்றுப்புற மக்கள் பலன் பெற்று வந்தனர். கிராமத்தின் இரண்டு உள்ளூர் இளைஞர்கள் மருந்து பெற வேண்டும் என்ற சாக்கில் அவருடைய வீட்டில் நிறுவப்பட்டிருக்கின்ற முகாமிற்குள் நுழைந்தார்கள். மேலும் ஃபயரிங் செய்துவிட்டார்கள். தாக்குதல் நடத்தியவர் குர்ஆன் மனனம் செய்தவர் என்று கூறப்படுகின்றது. தாக்குதலில் ஒரு குண்டு ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் நெற்றியில் பட்டது. அதன் காரணமாக மதிப்பிற்குரிய முகமது ரஷீத் சாஹிப் அவர்களுடைய மரணம் அவ்விடத்திலேயே ஏற்பட்டது. சம்பவத்திற்கு பிறகு தாக்குதல் தொடுத்தவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் ஒரு பணியால் சில நிமிடங்களுக்கு பிறகு சம்பவ இடத்திற்கு வந்தபோதுதான் அவருக்கு சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தது. சம்பவம் தொடர்பான வழக்கு அப்பகுதி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடுத்த இருவரில் ஒருவருடைய உடல் அருகில் உள்ள வயலில் பிறகு கிடைத்ததாக கூறப்படுகிறது. அவர் குர்ஆன் ஹாஃபிஸ் ஆவார். அவருடைய மரணம் தொடர்பாக தனிப்பட்ட விசாரணை நடைபெறுகின்றது. தாக்குதல் தொடுத்த இரண்டாவது நபரை போலீஸ் தமது பிடியில் எடுத்துள்ளனர். இங்கு குறைந்தபட்சம் தாக்குதல் தொடுத்தவரை தமது பிடியில் எடுத்துள்ள செயல் நடந்துள்ளது. ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் குடும்பத்தில் அகமதியத் ஹசரத் மசிஹிமோத் அலி இஸ்லாம் அவர்களின் சஹாபி ஹசரத் முன்ஷி சுல்தான் ஆலம் சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் குழுவாக ஏற்பட்டது. இவர் கட்ரியாலா குஜராத் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆவார்கள். மேலும் உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தார்கள். அன்னார் கட்ரியாலாவிலிருந்து 1906 காதியான் சென்று ஹசரத் மசிஹிமோத் அலி இஸ்லாம் அவர்களுடைய அருளுக்குரிய கையில் பையத் செய்வதற்கான பாகியம் பெற்றார்கள். ஷஹீத் மர்ஹூம் மெட்ரிக் கல்விக்கு பிறகு இராணுவத்தில் இணைந்தார்கள். சில வருடங்களுக்கு பிறகு இராணுவத்தை விட்டுவிட்டார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு 84-85 குடும்பத்துடன் நார்வே குடிபெயர்ந்தார்கள். நார்வேயில் குடியுரிமை இருந்தும் கூட 2008 நார்வேயிலிருந்து சொந்த ஊருக்கு சென்று விட்டார்கள். நார்வே வந்து போவார்கள். சொந்த ஊரில் ஜமீன்தாருடன் இணைந்து அப்பகுதி மக்களின் சேவைக்காக இலவச ஹோமியோபதி முகாம் தொடங்கினார்கள். இச்சேவை இறுதி வரை தொடர்ந்தது. ஷஹீத் மர்ஹூம் அல்லாஹ்வின் அருளால் மூசியாவார்கள். ஷஹாதத்து நேரத்தில் கட்ரியாலாவின் இஸ்லாஹ் இர்ஷாத் செயலராக தொண்டாற்றுவதற்கு வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். நன்றாக பழகுபவரும் அன்பு செலுத்தக்கூடியவராகவும் இருந்தார்கள். ஒவ்வொருவரிடமும் நெருக்கமான நட்பு ரீதியான தொடர்பை வைத்திருந்தார்கள். படைப்பினத்துக்கு தொண்டாற்றும் ஆர்வம் சிறப்பாக இருந்தது. எந்தவித மார்க்க வேறுபாடும் இன்றி தேவையுடையவர்களுக்கு பொருளாதார மற்றும் நல்லொழுக்க உதவிகளை செய்து வந்தார்கள். ஹிலாஃபத் மீது நேசம் இருந்தது. விருந்தோம்பலின் பண்பு மிக உயரிய தரத்தில் இருந்தது. குறிப்பாக மேலிட விருந்தினர்களுக்கு சேவை செய்வதில் முன்னிலையில் இருப்பார்கள். தொழுகைகளை பேணி வந்தார்கள். அப்பகுதியில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இலவச மருத்துவ முகாம்களுக்கான ஏற்பாடு செய்து நடத்தி வந்தார்கள். அவரின் சகோதரன் மகன் ஐவரி கோஸ்டின் முரப்பி ராஃபி அகமது அவர்கள் கூறுகிறார்கள், ஷஹீத் மர்ஹூம் அனைவரின் உள்ளத்தையும் கவரும் மனிதராக இருந்தார்கள். படைப்பின சேவையின் ஆர்வம் அதிகம் இருந்தது. அது மட்டுமின்றி சிறந்த இறை வழியில் உழைப்போராகவும் ஏழைகளை பராமரிப்பவராகவும் இருந்தார்கள். அல்லாஹ் அவருடைய கையில் ஷிஃபா நலனை வைத்திருந்தான். ஹுத்பா ஜும்மாக்களை தொடர்ச்சியாக கேட்பார்கள். மிகவும் கட்டுக்கோப்பானவர் ஆவார்கள். சில காலம் முன்பு ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் மனைவி பர்வீன் அக்தர் சாஹிபா நார்வேயில் ஒரு கனவை கண்டார்கள். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. ஒருவர் கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் அன்னாருக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு கூறினார்கள். ஷஹீத் மர்ஹூம் குடும்பத்தில் மனைவி பர்வீன் அக்தர் சாஹிபா தற்போது நார்வேயில் வசித்து வருகின்றார்கள். 2 மகன்கள் 5 மகள்கள் உள்ளனர். இவர்களில் ஒரு மகன் பாகிஸ்தானில் இருக்கின்றார்கள். மற்றவர்கள் பிற நாடுகளில் இருக்கின்றார்கள். நார்வேயின் முபல்லிக் இன்சார்ஜ் முகமது காக்கிலு சாஹிப் எழுதுகின்றார்கள், மிகவும் நல்ல இயல்பு மற்றும் எளிமையான மனிதராவார்கள். நார்வேயில் ஹோமியோபதி மருந்தின் மூலம் மக்களுக்கு தொண்டு செய்து வந்தார்கள். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஏறக்குறைய 12-13 வருடமாக பாகிஸ்தானில் தமது சொந்த ஊரில் வசித்து வந்தார்கள். மக்களுக்கு தொண்டும் செய்து வந்தார்கள். அந்த தருணத்தில் அவ்வப்போது நார்வேயும் வந்து செல்வார்கள். அன்னாருடைய மனைவி அவருக்கு அன்பிற்குரியவராக இருந்தார்கள். அவர் முதலில் பையத் செய்யவில்லை என்றாலும் தம் கணவருக்கு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. மாறாக அனைத்து பிள்ளைகளின் திருமணமும் அகமதிகளின் வீடுகளிலே நடைபெற்றது. இறுதியாக 2018 அக்டோபர் மாதம் வந்தபோது மனைவி பையத் செய்தார்கள். கூறுகின்றார்கள், நான் மனைவியின் பையத்தை செய்ய வைப்பதற்காகவே நார்வே வந்திருக்கின்றேன். கூறுகிறார்கள், அங்கு பாகிஸ்தானில் எதிர்ப்பு மிக அதிகமாக உள்ளது, மிரட்டல்களும் தரப்படுகிறது, ஆனால் அங்கு ஏழ்மை அதிகமாக உள்ளது. மக்களால் மருந்து வாங்க முடியவில்லை. என் மூலம் ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் கிடைக்கப்பெறுகிறது. மேலும் அவர்களுக்கு உதவி செய்யப்படுகிறது. எனக்கு மரணத்தின் மீது அச்சமில்லை. அது ஒரு நாள் வரத்தான் போகிறது. பிறகும் அகமதிகள் சேவை செய்கின்றார்கள். மனிதத்துவத்திற்கு தொண்டாற்றுகின்றார்கள். எந்த அச்சமும் இன்றி செய்து வருகின்றார்கள். அல்லாஹ் மதிப்பிற்குரிய முகமது ரஷீத் சாஹிப் ஷஹீத் அவர்களோடு மன்னிப்பு மற்றும் கருணையோடு நடந்து கொள்வானாக.
மேலும் ஷஹீது மர்ஹூம் மின் குடும்பத்தாருக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. இரண்டாவது அறிவிப்பு இரண்டு நபர்களுடையதாகும். முக்கரமா அமானி பசாம் அஜிலாவி சாஹிபா மற்றும் சிறுவர் சலாஹ் அப்துல் மொயீன் கத்தீஷ் இசக்கந்தரூன் துருக்கியை சார்ந்தவர் ஆவார். முரபி மற்றும் சதர் ஜமாத் சாதிக் சாஹிப் எழுதுகிறார்கள், பிப்ரவரி 6ஆம் தேதி 2023 அன்று துருக்கியில் ஏற்பட்ட இரண்டு பெரும் நிலநடுக்கத்தில் இரண்டு அகமதிகளும் மரணமடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் தாய் மற்றும் மகன் ஆவார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிவூன். இது தவிர நிலநடுக்கத்தால் பொதுவாக அனைத்து அகமதிகளும் அல்லாஹுவின் அருளால் பாதுகாப்பாக உள்ளனர். சிலருக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. மரணமடைந்தவர்களில் ஒருவர் 23 வயதுடைய சீரின் அகமதி பெண் முக்கர்ரமா அமானி பசாம் அஜ்லாவி சாஹிபா இசக்கந்தரூன் ஜமாத்தை சார்ந்தவர் ஆவார்கள். இவர் அப்துல் மொயீன் கத்தீஷ் சாஹிபின் மனைவி மற்றும் ஜமாத்தின் சதர் ஜமாத் முக்கர்ரம் சலா கத்தீஷ் அபு ஹாலித் சாஹிபின் மருமகள் ஆவார்கள். அமானி சாஹிபா 2 மாதங்களுக்கு முன்பு தமது கணவருடன் பயத் செய்தார்கள். இவர்களின் மாமனார் மதிப்பிற்குரிய சலாஹ் கத்தீஷ் சாஹிப் கூறுகிறார்கள், நிலநடுக்கத்திற்கு ஒரு நாள் முன்பு அமானி சாஹிப் அவர்களிடம், நீங்கள் பையத் செய்து விட்டதை உங்களுடைய வீட்டாருக்கு தெரிவித்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அமானி சாஹிப் அவர்கள், ஆம் தெரிவித்து விட்டேன், இப்போது நான் எனது தாய் தந்தைக்கு நான் அகமதியாகிவிட்ட தகவலை கொடுத்து விட்டேன் என்றார். சலாஹ் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், அமானி சாஹிபா அகமதியத்தை ஏற்றுக்கொண்டதில் தமது பெற்றோர்கள் எந்த எதிர்வினையையும் தெரிவிக்கவில்லை என்பதில் மகிழ்ச்சி இருந்தார்கள். அவர்களுடன் 3 வயதுடைய சலாஹுத்தீன் அவர்களும் மரணமடைந்தார்கள். இந்நாளில் இல்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிவூன். இவர்கள் இருவரும் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி கொண்டனர். 2 நாட்களுக்கு பிறகு வெளியில் எடுக்கப்பட்டார்கள். அப்போது அவருடைய மரணம் ஏற்பட்டிருந்தது. அமானி சாஹிபா தமக்கு பின்னால் ஒரு கணவர் மதிப்பிற்குரிய அப்துல் மொயீன் கத்தீஷ் சாஹிப் மற்றும் 6 வயது மகள் உபைரா அவர்களை நினைவாக விற்று சென்றுள்ளார்கள். ஷம்சுதீன் மலபாரி சாஹிப் முரபி ஹபாபீர் அவர்கள் கூறுகின்றார்கள், அமானி சாஹிபா மற்றும் அவருடைய கணவர் அப்துல் கத்தீஷ் சாஹிப் அவர்களின் குடும்பம் சிரியாவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து துருக்கி வந்தார்கள். மிகவும் தூய்மையான, சேவை செய்கின்ற, போதும் என்ற மனம் படைத்த பெண்ணாவார்கள். பையத் செய்வதின் முக்கியத்துவம் தெரிந்தவுடன் பையத் செய்வதில் தாமதம் காட்டவில்லை. மாறாக தமது கணவர் சகோதரர்களுக்கு தன்னம்பிக்கையை வழங்கினார்கள். கூறுகின்றார்கள், எனது மனைவி அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் குறிப்பாக இதனை பார்த்திருக்கின்றார்கள். மர்ஹூமா அவர்கள் தமது புகுந்த வீட்டில் அனைத்து நபர்களையும் தம்மோடு இணைத்து செல்வார்கள். மேலும் அனைவரிடமும் மிகவும் அன்பு நேசத்தின் நடைமுறை இருந்தது. பையத் செய்த தினத்தன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மேலும் எங்களை மிகவும் நல்ல முறையில் வழி அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ் அவர்களோடு மன்னிப்பு மற்றும் கருணையோடு நடந்து கொள்வானாக. 3வது அறிவிப்பு மக்சூத் அகமது முனீப் சாஹிப் முரபி அவர்களுடையதாகும். 15 பிப்ரவரி அன்று மாரடைப்பின் காரணமாக 53வது வயதில் மரணமடைந்தார்கள். இவரின் ஜனாதா தொழுகையை தொழ வைப்பேன். இந்நாளில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிவூன். அல்லாஹ்வின் அருளால் மூசி ஆவார்கள். இவரின் தந்தை மதிப்பிற்குரிய சௌத்ரி ஜான் முகமது சாஹிப் அவர்கள் 1974 அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 1991 ஜாமியா அகமதியா ரபுவாவில் முபஷிர் டிகிரி பெற்று வெளியேறினார்கள். அதன் பிறகு நசாரத் இஸ்லாம் இர்ஷாத் மர்கசியாவின் கீழ் பாகிஸ்தானின் பல்வேறு நகரங்களில் தொண்டாற்றும் வாய்ப்பை பெற்றார்கள். 1998 முதல் 2006 கிழக்கு ஆப்பிரிக்கா கனியாவில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்றார்கள். அதன் பிறகு பாகிஸ்தான் வந்துவிட்டார்கள். இன்றைய நாட்களில் கொய்டா மாவட்ட முரபி என்ற ரீதியில் தொண்டாற்றி வந்தார்கள். இவருடைய குடும்பத்தில் மனைவி தவிர ஒரு மகன் 2 மகள்கள் உள்ளனர். நாசிர் இஸ்லாம் இர்ஷாத் சாஹிப் எழுதுகிறார்கள், மிகவும் தூய்மையான, நன்றி உணர்வுடன் பணியாற்றுகின்ற, கடும் உழைப்புடன் வேலை செய்கின்ற முரபியாக இருந்தார்கள். கொய்டாவின் முரபி அப்துல் வக்கீல் சாஹிப் எழுதுகிறார்கள், வாழ்க்கையை அர்ப்பணித்த வாக்குஃபீன்களை கண்ணியப்படுத்துபவராக இருந்தார்கள். மர்ஹூம் அவர்களுக்கு எந்த விஷயம் தொடர்பாக இல்ம் இல்லாமல் இருந்ததோ, எந்தவித கூச்சமும் இல்லாமல் என்னிடம், நான் அவரை விட வயதில் குறைந்தவனாக இருந்த போதிலும் கேட்டு அறிந்து கொள்வார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கென்யாவில் இருந்திருக்கின்றார்கள். எப்போதும் அவருடைய பேச்சில் கென்யாவை நினைவு கூறுவார்கள். ஆக கென்யா, கென்யாவின் மக்கள் அவரின் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டார்கள். கென்யாவின் மக்கள் தூய்மையில் முன்னேறியவர்கள், மேலும் மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் என்று அவர்கள் எப்பொழுதும் கூறுவதுண்டு. காயிது மஜ்லிஸ் ஃபரீத் முபாரக் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், மிகவும் தூய மனம், தூய்மையான மார்க்க அர்ப்பணிப்பு, ஜமாத்திற்கா தம்மை தாமே அர்ப்பணித்து கொண்ட, ஹிலாஃபத்துடன் அளவில்லா அன்பு கொண்ட மனிதராக இருந்தார்கள். கூறுகிறார்கள், மிகவும் சீனியரான முரபி இங்கு கொய்டாவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்று அறிந்தபோது மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளானேன். கொய்டா ஜமாத்திற்கு அதன் தேவை இருந்தது. கூறுகிறார்கள், முதல் சந்திப்பிலேயே எனது உள்ளத்தை அவர் கவர்ந்து விட்டார். ஜில்லா கொய்டாவின் பள்ளியின்
முதல் குத்துபா கொடுத்தபோது அதனை கேட்ட ஒவ்வொருவரும் அவரை புகழ்ந்தார்கள். அதிக விருந்தோம்பல் செய்பவராக இருந்தார்கள். ஒவ்வொருவரையும் தமது வீட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுப்பார்கள். நல்ல ரீதியில் சேவை செய்வார்கள். அவருடைய உள்ளத்தில் ஜமாத்திற்காக எந்த வேதனை இருந்ததோ அது அவருடைய கண்களில் தென்படக்கூடியதாக இருந்தது. உரையாற்றும் போது மிகவும் உத்வேகத்துடன் மிக ஆழமான தோணியில் உரையாற்றுவார்கள். அதனை கேட்கின்றவர்களுடைய கண்களிலும் இருந்து கண்ணீர் வழிந்தோடும். கூட்டங்களிலும் சுற்றுப்பயணங்களிலும் இணைகின்ற சந்திக்கின்ற அனைவருடைய உள்ளத்திலும் ஜமாத்தின் மீது கவனம் ஏற்படுவதற்கான முழு முயற்சியை செய்வார்கள். அவர்களிடத்தில் ஜமாத் தொடர்பான ஞானத்தின் எல்லையில்லா கருவூலம் இருந்தது. பணிவு எந்த அளவுக்கு இருந்தது என்றால், இவ்வளவு பணிவான மனிதரை நான் எனது வாழ்க்கையில் பார்த்ததில்லை. பிறகு கூறுகிறார்கள், கடந்த ஜும்மாவில், இதன் அடுத்த நாள் அவருடைய மரணம் ஏற்பட்டது. கடந்த ஜும்மாவில் அவருடைய முகத்தில் ஒரு தனிவித பிரகாசம் இருந்தது. எனது பார்வை அவர் மீது விழுந்தது. அப்போது நான் நாசிம் உமுமி சாஹிப் அவர்களுக்கு முன்னால் முரபி சாஹிப் அவர்களிடம், இன்று அதிக அழகாக இருக்கின்றீர்கள் என்று கூறினேன். இது அவரின் இறுதி ஜும்மா என்று நமக்கு தெரியாது. இதன் பிறகு அவரின் மரணம் நிகழ்ந்தது. அல்லாஹ் அவருடன் மன்னிப்பு மற்றும் கருணையோடு நடந்து கொள்வானாக. மேலும் அவரின் பதவிகளை உயர்த்துவானாக. இவர்கள் அனைவரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இப்போது தொழ வைப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையிஆதி அஃமாலினா مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ إِبْعَادَ اللَّهِ رَحِمَكُمُ اللَّهُ إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر